ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எலெக்ட்ரிக்கல் நெட்ஒர்க்கு எப்படி ட்ரான்ஸ்பர் ஃபங்க்ஷனை கேல்குலேட் பண்ணணுன்ற இந்த ப்ராப்ளம் ஆனால் யூனிவர்சிட்டியில் கேட்ட ஒரு கொஸ்டின் அதனால் இதை சால்வ் பண்ணலான்னு எடுத்திருக்கேன் கொடுத்துருக்குற ப்ராப்ளம் டிட்டர்மி த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார் த எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் இங்கே வந்து ஆர்எல் சர்க்கியூட் வந்து சீரிஸில் இருக்குது இதுக்கு பேரலாக ஒரு கெப்பாஸ்டர் இருக்குது ஃபர்ஸ்ட்டு இன்புட் ஈக்வேஷன் எழுத போகிறோம் அக்கார்டிங் டு க்ரிச் ஆஃப் ஓல்டேஜ்லாம் எப்போவுமே ஆர் அப்படின்னா ஐ அப்படி வரும் L D by dt இன்று L எல்இன்ட்டு உங்களோட ஐ வேல்யூ வரும் கெப்பாசிட்டருக்கு ஒன் பை சி இன்ட்டு இன்டகிரல்டும் இது நம்மளோட ஜென்ரல் format இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் பத்த resistance எப்படி வரும்னா ஆர் இன்ட்டு இங்கே ஃப்ளோ வர கரண்ட் ஐஆப்டி இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்மளே கரண்ட் அன்சியூம் பண்ணிக்கணும் நான் அங்கே ஐஆப்டின்னு எடுத்திருக்கேன் ஸோ ஆர் இன்ட்டு ஐஆப்டி பிளஸ் எல்இன்ட்டு டிபைடிஇன்ட்டு பிளஸ் இந்த கெப்பாசிட்டருக்கு ஒன் பை சி இன்ட்டு இன்டெகிரல் ஆப் dt ஆஃப்டி இன்ட்டு டிடிஇஸ் ஈக்குவல் டு நம்மளோட இன்புட் வேல்யூ விஐஆட்டி இதுக்கு t i எடுத்தோம்னா s இன் வந்துடும் ஸோ

டெக் டிசர்ஸ் ஈக்வேஷன் நம்பர் ஒன் இப்போ அவுட் புட் ஈக்வேஷன் கேல்குலேட் பண்ணோம் அவுட் புட் ஈக்வேஷன்ல எது பேரல் காம்பனெட்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் தான் ஸோ அந்த கெப்பாசிட்டி அப்படி இருந்தது இல்லைன்னா ஒன் பை சீன்ட்டு ஆஃப் ஐ ஆஃப்டி இஸ் ஈக்வல் டு வீ நாட் ஆஃப் டீ கிடைக்கும் ஸோ வீ நாட் ஆஃப் டீன்றது நம்மளோட அவுட்புட் வேல்யூ இதுக்கு ஒரு? ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1 by s. அப்படியே வரும் t கு i of ஐ is equal to இந்த வீ நாட் ஆஃப் v0 ஆஃப் so so no, s எடுக்கிறான் இப்போ இதில் ஐஆஃப்எஸ் காமன் எடுத்தோம்னா ஒன் பை எஸ்இஸ் V0 of S ஆஃபஸ் தெரியும் as equation நம்பர் 2 ஏற்கனவே நம்ம ஈக்குவேஷன் நம்பர் ஒன்ல ஐஆஃப்எஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கோம் அந்த I of S இந்த இடத்துல நம்ம சப்ஷூட் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு ஈக்வேஷன் எப்படி வரும்னா விஏஆர் ஃபெஸ்ட் டிவிடட் பை ஆர் பிளஸ் எஸ்எல் பிளஸ் ஒன் பைஎஸ்இ 1 ஒன் S ஈக்குவல் டு விநாட் ஆஃபஸ் இப்போ இதில் cross multiply எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா விஐஆர் எஸ் டிவிடட் பை ஆர் எஸ்ஆர்சி ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் எல்சி ப்ளஸ் ஒன் டிவிடட் பை ஏசின்னு கிடைக்கும் ஏசி ஏசியும் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் வேல்யூ விஐப் எஸ் டிவிடட் பை எஸ்ஆர்சி பிளஸ் எஸ்எஸ் ஸ்கொயர் எல்சி ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு வி நாட் ஆஃப் எஸ்ன்னு கிடைக்கும் இதில் நம்ம நம்ம நாட் ஆஃப் எஸ்ட் டிவிடட் பை விஐஎஃப் எஸ் கேல்குலேட் பண்ணணும் ஸோ வீநாட்டா எஸ் டிவிடட் பை விஐஎஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஸ் ஸ்கொயர் எல்சி ப்ளஸ் எஸ்ஆர்சி ப்ளஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் திஸ் இஸ் அவர் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் தேங்க்யூ